அண்ணா நினைவிடம் அருகே திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழக முதல்வரிடம் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கையை விடுத்திருந்தார். அதற்கு பிறகு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருப்பதாக தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அறிக்கையில் கொடுத்திருந்தார். மெரினாவில் இடம் ஒதுக்க முடியாது, காமராஜர் நினைவகம் அருகே 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பிறகு தமிழக அரசிடமிருந்து எந்த பதிலும் வராததால் நேற்று இரவு 9:30 அளவில் திமுக நீதிமன்றத்தை நாடியது. நேற்று இரவே அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. அந்த வழக்கை பொறுத்தவரை இன்று காலைக்குள் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். 8:30 அளவில் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாதம் பிரதிவாதம் எல்லாம் முடிந்த பிறகு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ஆர் எஸ் பாரதியின் மனுவை விசாரித்த பொறுப்பு நீதிபதி ஹுல்வாடி ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு மெரினா கடற்கரையில் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான உத்தரவை வழங்கி தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சிறுமலர் காத்திருக்கிறார். சிறுமலர், சொல்லுங்க, உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு குறித்து விரிவா சொல்லுங்க. திமுக தலைவர் கருணாநிதி நேற்று மாலை 6:10 அளவில் காலமானார். இதற்கடுத்து அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மெரினா கடற்கரையில் அனுமதி அளிக்க வேண்டும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க தமிழக அரசு மறுத்துவிட்டது. தொடர்ந்து அவருக்கு மெரினா கடற்கரையில் அனுமதிக்க முடியாது. காந்தி மண்டபத்தில் வேணால் உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க முடியும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நேற்று அவசர வசதியாக எடுத்து விசாரிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு தன்னுடைய பதில்மனுக்கு தாக்கல் என்றும் பொறுப்பு தலைவர் குல்வாடி ஜி ரமேஷ் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குல்வாடி ஜி ரமேஷ் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு வந்தது. இப்போது மெரினா கடற்கரையில் தலைவர்களின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்றும் நினைவிடப்பட்ட தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமசாமி உள்ளிட்டார்கள் தங்கள் தரப்பிலிருந்து வாபஸ் ஆகும் மக்கள் தரப்பில் செய்யப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி மனுதாரர் தரப்பில் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து இதை அடுத்து கருணாநிதியின் உடலை அனுமதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் தொடர்ந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் அரசு தரப்பு மற்றும் திமுக தரப்பு முக்கியமான வாதங்கள் அரசு தரப்பில் மெரினாவில் முடியாது. அவருக்கு காந்தி மண்டபத்தில் 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முழு அரசு மரியாதை செய்யப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் நிதியில் முன்னாள் முதல்வர்களுக்கு இந்தி காந்தி மண்டபம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த என்பது அரசுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிட முடியாது, ஆய்வுக்கும் உட்படுத்த முடியாது. அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வழக்குகள் வாபஸ் பெற்றுள்ள நிலையில் ஏன் அவர்கள் அடக்கம் மெரினாவில் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றும் திமுக சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பில் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தை இதில் எது மனதாராக இணைக்கவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு கடலோர பாதுகாப்பு ஆணையத்தின் அடிப்படையில் கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டுமே தவிர அடக்கம் செய்வதற்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக சார்பில் முன்னாள் முதல்வருக்கு மெரினாவில் இடம் ஒதுக்க விதிகள் இல்லை என்று கருணாநிதி ஆட்சியில் ஜானகி அம்மாளுக்கு மெரினாவில் அடக்கம் செய்வது ஜானகி அம்மாளை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அப்பொழுது கருணாநிதி எந்த விதிகளோ அதே விதியை பின்பற்றிதான் தற்போதும் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு திமுக சார்பில் கருணாநிதி அவர்களுடைய தொண்டர்களின் உணர்வுகளை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5 முறை முதல்
இருந்திருக்கிறார். அவரின் உடலை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இதில் எந்த சட்ட விதிகளும் இல்லை. தமிழக அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவருக்கு மெரினாவில் வழக்கம் செய்ய அனுமதி அளிக்க முடியாது தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்போது அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெற்றிருக்கிற நிலையில் ஏன் அவர்கள் அனுமதி மறுக்க மறுக்கிறார்கள்? ஒரு அரசு ரீதியாக இதை பார்க்க கூடாது. தொண்டர்களாக ஏராளமான மக்களின் ஒரு உணர்வாக இதை பார்க்க வேண்டும் என்று காரசாதமான விவாதங்கள் திமுக மற்றும் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும், அதாவது ஒரு 8 மணிக்கு தொடங்கிய இந்த வழக்கு விசாரணை என்பது தற்போதுதான் முடிவடைந்திருக்கிறது. இரு தரப்பிலும் காரசாரமான வாதங்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி குல்வாடி ஜி ரமேஷ் மற்றும் சிலர் அடங்கிய அமர்வு திமுக மனுவை ஏற்று, அதாவது கருணாநிதியின் உடலை மெரினா கடலில் அண்ணா சமாதிக்கு பின்புறம் உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.